ஹலோ எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் கண்டினியூஸ் சீரீஸ்க்கு எப்படி ஜாமெட்ரிக் மீன் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் இண்டிவிஜுவல் அண்ட் டிஸ்க்ரீட் சீரீஸ்க்கு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூஸ் சீரீஸ்க்கு எப்படி ஜாமெட்ரிக் மீன் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் சம்மேஷன் எஃப் இன்டு லாக் எம் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். ஸோ டினாமினேட்டில் சம்மேஷன் ஆஃப் எஃப்னு போடுறேன் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்னன்னு போடலாம். ஸோ ரெண்டுமே சேம் தான், என்னன்னு சொன்னாலும் இல்லை சம்மேஷன் எஃப்னு சொன்னாலும் டினாமினேட்டரில் ரெண்டுமே சேம் மீனிங் தான், ஓகேங்களா? தட் மீன்ஸ் அந்த ஃப்ரீக்குவன்சி எல்லாமே கவுண்ட் பண்ணுறேன், என்னன்னு சொன்னாலும் அதே தான், அந்த ஃப்ரீக்குவன்சிஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுற வேல்யூ தான் நான் என்னன்னு சொல்லுவேன். ஸோ சம்மேஷன் எஃப்னாலும் அந்த ஃப்ரீக்குவன்சியை கவுண்ட் பண்ணுறதா தான் மீனிங். ஸோ ரெண்டுமே சேம் தான், சரிங்களா? வேறஸ் எம் என்னன்னு பார்த்தா மிட் வேல்யூ. ஸோ ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க எனக்கு, டிஸ்க்ரீட் சீரீஸாக இருந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும், ஸோ அதுதான் என்னுடைய எக்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கிறதுனால 0 to 10, 10 to 20 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு மிட் வேல்யூவை, ஒரு சிங்கிள் வேல்யூ கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஜிஎம் கால்குலேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் போகலாங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், கம்ப்யூட் த ஜியோமெட்ரிக் மீன் ஃபார் த ஃபாலோயிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஒரு கண்டினியூஸ் சீரீஸ் தான். ஏன் கண்டினியூஸ் சீரீஸ், ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க, 10, 0 to 10, 10 to 20 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், என்னென்னா அந்த கொஷினை பாருங்கள், பார்த்தோன்னே அது என்ன சீரீஸ்ன்னு பாருங்கள், இண்டிவிஜுவலாக டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸ்னு பாருங்கள், அண்ட் என்ன கேட்குறாங்க, ஓகேங்களா? ஜியோமெட்ரிக் மீனா, மீனா, மீடியனா, மோடா, ஹார்மோனிக் மீனா, என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு என்ன சீரீஸோ அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிட்டாலே அதுலேருந்து நம்ம செம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு இது கண்டினியூஸ் சீரீஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, ஜியோமெட்ரிக் மீன் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், ஜிஎம் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் சம்மேஷன் எஃப் இன்டூ லாக் எம் டிவைடட் பை சம்மேஷன் எஃப், அதுதான் என்னுடைய ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்முலாக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கான டேப்லர் காலம் ப்ரொசீட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான காலம் டிவைட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா ஃபார்முலாக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கான காலமாக ப்ரொசீட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய எக்ஸாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு போது கவுண்ட்டை பற்றி பேசு, ஜீரோலேருந்து 10 வரைக்கும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத அதுக்கான அர்த்தம், ஓகேங்களா? இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 10லேருந்து 20 மார்க்ஸ் வரைக்கும் 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத அதுக்கான மீனிங். ஸோ மார்க்ஸ் அண்ட் அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் எஃப்னு ஃபஸ்ட்டு அதை ஃபில் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலாக்கு என்னென்ன வேணுமோ அதை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ என்ன வேணும், சம்மேஷன் எஃப் இன்டு லாக் எம் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். ஸோ டினாமினேட்டில் இருக்க சம்மேஷன் எஃப்ன்றது அந்த எஃப் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறது. ஸோ எஃப் வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ணேன், சம்மேஷன் எஃப் வந்து 16 வந்துருச்சு. வேறஸ் நியூமரேட்டில் இருக்கிறது என்னென்னா, எஃப்பை வந்து நான் லாக் எம் கூட மல்டிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? மேலே சம்மேஷன் எஃப், கீழே சம்மேஷன் எஃப் தானே, அப்போ அந்த வேல்யூ போட்டுடலாமா அப்படின்னு போட்டுறாதீங்க, சரியா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, சம்மேஷன் எஃப் இன்டூ லாக் எம், லாக் எம் கூட எஃப்ஐ மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூக்கு சம்மேஷன் கால்குலேட் பண்ணுறோம். வேறஸ் டினாமினேட்டில் இருக்கிறது எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ, சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும், எம் தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் நான் லாக் எம் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். எம் வேல்யூனானது மிட் வேல்யூ. ஸோ அதுக்கான ஒரு காலம் எம் கால்குலேட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு காலம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன வேணும், எம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன போட்டுடலாம், லாக் எம் போடலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான காலம் போடுறேன். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் தான் என்ன பண்ணுறேன்னா, எஃப் கூட லாக் எம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எம் தெரிஞ்சால் தான் லாக் எம் போட முடியும், லாக் எம் கண்டுபிடிச்சா தான் அது கூட எஃப்ஐ மல்டிப்ளை பண்ண முடியும். அவ்வளோ தான் எனக்கு ஃபார்முலா தேவை. வேறு எதாவது தேவைங்களா பாருங்கள், வேறு எதாவது தேவைன்னா வேறு எதாவது காலம் போடலாம், எனக்கு அவ்வளோதான் வேணும் ஃபார்முலாக்கு. ஸோ அதுக்கான காலம் போட்டுட்டேன், சரிங்களா? ஸோ டேப்லர் காலம் போவே, இப்போ டேப்லர் காலம் ஃபில் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மிட் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாங்களா? ஸோ மிட் வேல்யூனாலே நமக்கு தெரியும் எப்படி கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 0 to 10, 10 to 20, அது கண்டினியூஸாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இல்லை அப்படின்னா அதை கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணணும், சரிங்களா? இங்கே எனக்கு கண்டினியூஸாக தான் இருக்குது, ஏன்னா 0 to 10 எண்டாச்சுன்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகிறது 10 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது கண்டினியூஸாக தான் எனக்கு இருக்குது. ஸோ அப்படியே டேரெக்டாகவே ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ எப்படி மிட் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம், அப்பர் பவுண்ட்ரி ப்ளஸ் லோவர் பவுண்ட்ரி டிவைடட் பை 2, தட் மீன்ஸ் அந்த 0 + 10 / 2. ஸோ 10/2 = 5. அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ 10 + 20 / 2 30/2, ஸோ 15 வந்துருச்சு. ஸோ அடுத்த ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க, 20 to 30, ஸோ 20 + 30 / 2, ஸோ 50/2 = 25 அப்படின்னு இதே மாதிரி நம்ம ஒரு மிட் வேல்யூவாக கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம தேர்ட் காலம் எம்ஐ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடும், ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன வேணும், லாக் எம். ஸோ லாக் எம் அப்படின்றது நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொன்னேன், இண்டிவிஜுவல் சீரீஸ் கால்குலேட் பண்ணுறதுலேயே சொல்லியிருக்கேன். ஸோ லாக் எல்ஓஜி லாக்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அண்ட் எல்என் சொல்லியும் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ரெண்டுமே லாக் தான், பட் என்னென்னா லாக் எல்ஓஜின்னு போடுறதோட பேஸ் வந்து 10, எல்என்ன்றது லாக் பேஸ் இ.
நம்ம போடுறது ஜென்ரலாக லாக் பேஸ் 10 தான், அதனால் எல்ஓஜி லாக்னு இருக்கு இல்லையா அந்த பட்டனை தான் ப்ரெஸ் பண்ண பாருங்கள். ஸோ லாக் எம் வேணுன்றதுனால லாக் ஆஃப் ஒரு எம் ஒரு ஒரு எம் வேல்யூவும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கேஸில் எம் வேல்யூ 5, ஸோ லாக் 5 0.698 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து லாக் 15, லாக் 25, ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு வேல்யூக்கும் நம்ம லாக் கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து போயிட்டே தான் இருக்கும் இன்ஃபைனைட்டாக. ஸோ அதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக 3 or 4 வேல்யூஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ லாக் எம் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்து என்ன வேணும், ஸோ ஃபோர்த்து காலம் போவ, அடுத்தது எஃப் இன்டூ லாக் எம் அதை கால்குலேட் பண்ணுவோம் கரெக்டுங்களா. ஸோ எஃப் இன்டூ லாக் எம், ஸோ எஃப் வேல்யூ ஒரு ஒரு எஃப் வேல்யூ கூட கண்டுபிடிச்சிருக்கோம், லாக் எம் வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் கேஸில் எஃப் வேல்யூ 5 அண்ட் லாக் எம் வேல்யூ 0.698, ஸோ ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது 3.49. அதே மாதிரி செகண்ட் கேஸில் எஃப் வேல்யூ 7 அண்ட் லாக் எம் வேல்யூ லாக் 15 இல்லையா அதோட வேல்யூ 1.176, ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 8.232. ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு எஃப் இன்டூ லாக் எம்மும் கால்குலேட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஆக்சுவலி நம்ம ஃபார்முலாக்கான டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தா சம்மேஷன் ஆஃப் எஃப் இன்டூ லாக் எம். ஸோ எஃப் இன்டூ லாக் எம் கால்குலேட் பண்ணணும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணணும். தட் மீன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் காலமில் இருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கிறேன், 3.49 ப்ளஸ் 8.232 ப்ளஸ், ஸோ எல்லா வேல்யூஸும் அது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருச்சுன்னா 84.501 அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ நமக்கு நியூமரேட்டருக்கு தேவையான வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம், சம்மேஷன் எஃப் இன்டூ லாக் எம் கால்குலேட் பண்ணிட்டோம், 84.501 கால்குலேட் பண்ணிட்டோம், அண்ட் சம்மேஷன் எஃப் தான் செகண்ட் காலமில் இருக்கலையே 16 கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஃபார்முலாவில் கொடுக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட ஃபார்முலா இது தான். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் சம்மேஷன் எஃப் இன்டூ லாக் எம்க்கு வேல்யூ 84.501, ஸோ அந்த வேல்யூ கொடுத்துட்டேன், டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் வேல்யூ 60. ஸோ ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்னு சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே இருக்க வேல்யூ கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணால் எனக்கு 1.40835 அப்படின்னு இருக்குது. ஸோ இத்தனை வேல்யூஸ் கூட நீங்கள் எடுக்கணும் இல்லை, 3 or 4 டிஜிட் நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுக்கு ஆன்டிலாக், ஆன்டிலாகும் நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருக்கோம், ஷிஃப்ட் கால்குலேட்டரில் டாப் லெஃப்ட் கார்னரில் ஷிஃப்ட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆன்டிலாக் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிலாக் ஆஃப் தட் வேல்யூ கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன வந்துருச்சுன்னா 25.606. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜியோமெட்ரிக் மீன். ஸோ இப்படி தான் நம்ம கண்டினியூஸ் சீரீஸ்க்கு ஜியோமெட்ரிக் மீன் கால்குலேட் பண்ணணும். தேங்க்யூ.